Powerful people come from powerful places. Gang கூட்டிட்டு வரவன் gangster. ஒட்டையா வரவன். Monster. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். சிந்தவெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வேறு லெவலில் OB26 அப்டேட் வந்துட்டு அதோட அட்வான்ஸ் சர்வரோட வீடியோ லீக்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது எல்லாமே நம்ம வந்து வருஷ வரிசையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ தான். அடுத்த அப்டேட்டில் என்னெல்லாம் இருக்கும்ட்டு ஒரு நல்ல வீடியோ தான். அதனால் வந்து எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விட்டு நிறைய வியூஸ் போனால் தான் இந்த வீடியோக்கு ஒரு அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ வந்து ஒரு வேறு லெவல் வீடியோ. அதில் உள்ள அட்வான்ஸ் சர்வரில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம வந்து வரிசையாக பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த கிளாஸ் ஸ்குவாட் சீசனில், அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச சீசனில் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. முடிய போகிற சீசனில் வந்து நம்மளுக்கு வந்து MP40, அடுத்து பார்த்தீங்கன்னா MP5, அந்த மாதிரி நிறைய கன்று வந்து எடுத்துட்டாங்க. ரூம் மேட்ச்லேயும் அது வந்து இப்போ கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூம் மேட்ச்லேயோ இல்லைனா கிளாஸ் ஸ்குவாட்லேயே வந்து இந்த அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது இந்த அப்டேட்டில் OB26 இப்போ வரப்போகிற அப்டேட்டில் வந்து உங்களுக்கு MP40 கொண்டு வந்துட்டாங்க, அடுத்து MP5 கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நல்ல அப்டேட் தான்ப்பா. அந்த கன்னெல்லாம் கஷ்டப்பட்டு போக்கர் எடுத்தவனுக்கெலாம் தெரியும்ப்பா அந்த வழி. போக்கர் கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கப்புறம் உடனே MP40 தூக்குனானுவேன். ரொம்ப காண்டாயிட்டு இப்போ வந்து கொண்டு வந்துட்டாங்க. போக்கர் வச்சு ரொம்ப அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவ்வளோதான். நம்ம இந்த ஒன் பஞ்ச்மேன் ஷாட்கன் வச்சுருந்தா தான் MP40 பிளேயர்ஸ்கிட்ட இருக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் இது எடுத்திருப்பாங்க, போக்கர் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது ஃபில்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளேயும் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப பிரைட்டாக ஆனோம்னா பிரைட்டு, கிளாசிக்கு, விவிட்னா கொஞ்சம் எல்லாம் துடிப்பாக தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓஷன்னா ஒரு மாதிரி லைட்டாக வார்மாக தெரியும். அதாவது டிவியில் நீங்கள் வந்து வச்சு பார்த்துருப்பீங்க, வார்மு, நார்மலு, கோல்டு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கேம்லேயும் கொண்டு வந்திருப்பாங்க நினைக்கேன். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல அப்டேட் தான். ஏன்னா வெளியில் உட்காந்து விளையாண்டோம்னா ரொம்ப வெயில் இருக்கும், அதனால் கொஞ்சம் கோல்டு வச்சுக்கலாம். உள்ளே உட்காந்து விளையாண்டோம்னா ரொம்ப வந்து இருட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் விவிட்டு வச்சு விளையாண்டுக்கலாம். இது ஒரு நல்ல அப்டேட் தான். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வரப்போகிற ஒரு கோல்டு ராயலு, அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேரட் வீலு, அந்த லக் ராயல் எல்லாத்தையுமே ஒரு வேறு லெவல் ஒரு அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அதோடய இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குது. உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த கோல்டு ரயில் அந்த பேஜ் இருக்குல்ல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப் கொடுத்து வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வந்து கோல்டு ராயலு, டைமண்ட் ராயல் எல்லாமே நம்ம இப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கேன். இப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ப்பா, கொஞ்சம் டெவலப் ஆன மாதிரி இருக்கும், வேறு லெவல்லே இருக்கும். அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோடு வந்து பிக்கெட் மோடுன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து எனிமியை கில் பண்ண நம்ம ஹெட் வந்து ரொம்ப பெருசாகிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பிக் மோட், அப்படி பிக்கெட் மோட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் போல். ஏதாட்டும் ஒரு சேஞ்ச், சின்ன சேஞ்சை கொண்டு வந்துக்கிட்டு அவங்க ஒரு மேப்பை கொண்டு வந்துக்கிடுவாங்க. கொஞ்சம் ஒரு சின்ன அப்டேட்டு, நடுவில் போகிற போக்கில் ஒரு சின்ன அப்டேட்டை போட்டு விட்டு போயிட வேண்டியதான். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் எல்லாமே மெயின் அப்டேட்ஸுக்குள்ளே போயிடலாம். மெயின் அப்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது நீங்கள் ட்ரைனிங் மோட் இருக்கலாம். ட்ரைனிங் மோடாக லாபி என்னன்னு சொல்லுங்கள், வெயிட்டிங் லாபி ஒரு 40 செகண்ட் வந்து இல்லை 30 செகண்ட் வெயிட் பண்ணி நம்ம மேட்சுக்குள்ளே போவோம்லாம், அங்கே சுற்றிட்டு கிடப்போம் எல்லோரும். அது பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி கேரக்டர் வச்சுருக்காங்க. அதாட்டு இன்னும் அந்த கேரக்டரோட பேர் வரவே இல்லை. அந்த கேரக்டரோட ஸ்கில் மட்டும் தெரிஞ்சிருக்கு, அந்த கேரக்டரோட பேர் இன்னும் ஓப்பன் பண்ணல. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்னால் ஷீரு கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதோட பவர்லேயும் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கிறது பார்க்க, ட்ராகன்னு நான் சும்மா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையை கொஞ்சம் இறக்கி விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் முட்டையிலேருந்து பொறிஞ்சு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ட்ராகனை கொடுத்து விட்ருக்காங்க. நம்ம தான் பெட் ஃபுட் போட்டு எல்லாம் வளர்க்கணும்ப்பா, அது எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டீரியஸ் கேரக்டர் அப்படின்ட்டு ஒன்று போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீஃபயர் கொடுத்த மொதல் ட்விஸ்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரோட இந்த கேரக்டர் வரப்போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருக்க அதிகமாக வாய்ப்பில் தெரிஞ்சிருந்தால் வந்து போட்டிருப்பாங்க. இதோட ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவல் 1 வந்து இதுக்கு ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோவல். இனிமேல் நீங்கள் க்ளோவல் எப்படி தான், என்ன க்ளோவல், உட்காந்துட்டு க்ளோவல் போட்டாலும் சரி, படுத்துட்டு க்ளோவல் போட்டாலும் சரி, இந்த கேரக்டர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா க்ளோவலாக அடிச்சு நிறைக்கிறோமா. இது ஒரு ஆக்டிவ் ஸ்கில் தான்.
என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த பவரை ஆன் பண்ணி விட்டுட்டு க்ளோவால் வந்து அடிச்சிங்கன்னா ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து க்ளோவால் உடஞ்சிரும். அதாட்டி இப்போ டபுள் வெக்டர் வச்சுட்டு நம்ம எப்படி க்ளோவால் உடைக்கும் அந்த மாதிரி கூடிய சீக்கிரத்தில் அந்த க்ளோவால் வந்து டப்புன்னு உடஞ்சிரும். ஒரு 20 மீட்டர்கிட்ட இருந்தால் அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவல் கூட்ட கூட்ட ரொம்ப ஒரு 30 மீட்டர் அந்த மாதிரி போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பவர் ஏதோ கொடுத்துருக்காங்க, ரெக்கவரி, அதாட்டி இபி ரெக்கவரி ஹெச்பி ரெக்கவரி ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதை நான் ஒழுங்காக பார்க்கல. ஹெல்த் ஏதோ கூடும்னு நினைக்கேன், அந்த மாதிரி க்ளோவால் உடைக்கும் போது ஏதோ ஹெல்த் கூடுமோ என்னமோ, அது வந்து நம்ம அந்த கேரக்டரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டு. அந்த பெட்டு வந்து ஃப்ரீ ஃபயர் கொடுத்த ரெண்டாவது ட்விஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீக்க சைட்லேருந்து வரும்போது ஒரு பெரிய ட்ராகன் மாதிரி இருந்தது, இது பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையை இறக்கி விட்ட மாதிரி இருக்குது. பெட்டோட ஸ்கில் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை, ஆனால் பெட்டு சூப்பராக இருக்குது. இந்த பெட்டை வச்சுட்டு நம்ம வேறு ஏதாட்டி ஸ்கில்லை வச்சுக்கிட வேண்டியதான்ப்பா. இந்த பெட்டோட பவர் வந்து நம்ம வந்து முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்போம், அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டுவாங்க. அதை மறக்காமல் இந்த வீடியோக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணி விட்ருங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம 2.2K சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் ஒரு 200 பேர் தான் பார்ப்பீங்க, அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 2000 பேர் பார்த்தா ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், நம்மளும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம்ப்பா, அதனால தான் சொல்கிறேன். இதோட ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டரில் யாராட்டும் மெக்கீட்டு போட்டுருந்தால் காட்டி கொடுத்துருமா. இது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்ல பேர் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எனிமையை அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் தப்பிச்சு ஓடிடுவான், தெருக்கி தெருக்கி ஓடிடுவான், ஏதாட்டு குரோன கரெக்டர் ஏதாட்டு போட்டுட்டு ஓடிடுவான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கேட்டு போய் ஒழிஞ்சு கிடப்பான். அது வந்து மேக்ஸ் லெவல் பண்ணும்போது 30 மீட்டர் என்னமோ காமிச்சு கொடுக்குமா, 30 மீட்டரில் யார் மெட்கிட்டு போட்டாலும் காமிச்சு கொடுக்குமா, அது வந்து நல்லது தான். ஏன்னா எங்கேட்டு சந்தில் போய் ஒழிஞ்சிட்டோம்னா அவனை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இது வந்து டைமண்ட் கொடுத்து வாங்குற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய கரெக்டர்லாம், சாரி பெரிய பெட்டுலாம் இல்லை, இதை விட நல்ல நல்ல பெட் இருக்குது, அதோட ஸ்கில்ல இதுக்கு வச்சுட்டு போயிடலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆனால் ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து அதை நான் சொல்கிறாங்க ட்விஸ்ட்டு, எனக்குலாம் தலை சுற்றிட்டு என்னடா இந்த ஸ்கில்ல போய் இது கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் பார்த்தேன். என்னடா அப்படி ட்விஸ்ட்டை கொடுத்து வச்சுருக்காங்கன்னு கேட்குங்களா, என்ன கொடுத்து வச்சுருக்காங்கன்னா, நம்ம எலைட் மோகோவுக்கு என்ன பவர் இருக்குன்னு சொன்னோமோ அதை வந்து அப்படி இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. மோகோ கேரக்டருக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான் இவர் வந்து வச்சுருக்காரு, அண்ணன் மாதிரிலாம் கிடையாது, ரெண்டு பேரும் ஒரே வயசு ஒரே வீட்டில் வளர்ந்தவங்க மாதிரி தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோகோ கேரக்டரோட பவரே தான் அப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் எனிமியை அட்டாக் பண்ணால் அவன் மேலே வந்து ஒரு மார்க்கிங் காட்டி கொடுக்கும், அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அடிக்கிற மொதல் புல்லட்டுக்கு வந்து ஆர்மர் பெனிட்ரேஷன் வந்து கூடியிருக்கும். அது மட்டும் தான் இதில் வந்து யூனிக்காக உள்ளது, மித்தபடி எல்லாமே மோகோ கேரக்டரோட தான். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூ அந்த வெயிட்டிங் லாபி ஒன்று சொன்னோம்லாம், அது பார்த்தீங்கன்னா WW ரிங்கு மாதிரி இருக்குது. யாருக்கெல்லாம் WW பிடிக்குமோ கீழே வந்து #WW அப்படின்னு போட்டு விட்ருங்க. பார்த்தீங்கன்னா இது முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம், WW ரிங் மாதிரி இருக்குது, புது ஸ்பான் ஐலாண்ட் வரப்போது அந்த மாதிரி. இது ஒரு கொலாபரேஷன் கூட சேர்ந்து கொண்டு வராங்கன்னு நினைக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பான் ஐலாண்டும் பார்க்க சூப்பராக இருக்குது, நல்ல வெளிச்சமாக நல்ல பிரைட்டாக நல்லாவே இருக்குது, பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா OB26ஓட ஒரு சூப்பரான அப்டேட்ஸ்னே சொல்லலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் டார்கெட் வந்து என்னடா கடைசியில் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு லைக் டார்கெட் ஒரு 50 லைக் வச்சுக்கலாம், ஏன்னா லைக் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியல. பார்க்குறதே பார்த்தீங்கன்னா 250 பேர் தான் பார்க்குங்க, அப்போ எப்படி 250 லைக் வரும், அதனால் லைக் டார்கெட் ஒரு 50. ஃபஸ்ட்டு நம்மளால் இதை அச்சீவ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைக் டார்கெட்டை வந்து கூப்பிட்டு போகலாம், அதனால் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் ஒரு 2 பேருக்காட்டி ஷேர் பண்ணி விட்ருங்க, ஒருத்தர் 2 பேருக்கு அனுப்பிவிட்டால் பார்க்குற 200 பேர் 2 பேருக்கும் அனுப்பிவிட்டால் கிட்டத்தட்ட ஒரு 600 வியூஸ் 400 வியூஸ் போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இது என்னோட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், என்னன்னா வச்சுக்கோங்கப்பா. பாய், அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.